நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஏற்கனவே 6-8-12 சனியோ ராகுவோ சேராமல் தனித்தனியாக இருந்தால் என்ன பலன்னு ஒரு வீடியோ போட்டோம். அதனை அடுத்து 1, 5, 9 சொல்லப்படக்கூடிய கோணங்களில் முதல்ல மறைவிடங்கள் 6-8-12, அதற்கப்புறம் 1, 5, 9 சொல்லப்படக்கூடிய திரிகோணத்தில் சனியோ ராகுவோ தனித்தனியாக இருந்தால் என்ன பலன்கள் தரும், என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத போன வீடியோ வரைக்கும் தெளிவாக பார்த்துட்டேன். இப்போ வந்து கேந்திரங்கள்னு சொல்லப்படக்கூடிய 4-7 1 என்பது லக்னம் என்பது கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் பொதுவானது என்பதை நிறைய சொல்லியிருக்கிறேன். அதனால் அந்த 1-ஆம் இடத்தை போன வீடியோல நிறைய பேசிட்டோம். 4-7 சனியோ ராகுவோ தனியாக இருக்கிறத கட்டம் போட்டு காட்ட போகிறேன். பொதுவாகவே கோணத்தில் சுவர்களும் கேந்திரத்தில் பாவர்களும் இருப்பது நல்லது அப்படின்றது ஒரு பொதுவான கருத்து. ஜோதிடத்தில் எல்லா பொதுவானதுகளையும் அப்படியே ஒட்டுமொத்தமாக பார்த்து விட்டு ஒரு யூனிக்குன்னு சொல்லப்படக்கூடிய தனித்துவ அமைப்புகளை அந்த பர்டிகுலர் ஜாதகத்தில் பொருத்தி பார்க்கணும். காம்பினேஷன்ஸ், இந்த அத்தனை காம்பினேஷன்ஸையும் அத்தனை விதிவிலக்குகளையும் அத்தனை விதிகளையும் மனதிற்குள் பொருத்தி வைத்து விட்டு 4, 7, 10 ஏன்னா 12 இருக்கின்றன. 12 மேஷம் முதல் மீனம் வரை 12 சனிக்கு நான் எதா அதில் ஏதாவது ஒரு வீடு 4வது வீடாக வரும். 4வது வீடாக வரும். அவருக்கு அந்த 7வது வீடு 4வது வீடு 10வது வீடு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ராகு என்பவர் கேந்திரத்தில் கோணத்தில் இருக்கும் பொழுது, கேந்திர கோணத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய தசையில் இருக்கின்ற பாவகங்களில் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். தன்னுடைய தசை, உடனே ஐயா எனக்கு 7 ராகு 4 ராகு இருக்குது, எங்கள் அம்மா அவ்வளோதானா அப்படின்லாம் நான் கேட்கக்கூடாது. 4 ராகு இருந்தால் அம்மாவை கெடுக்கும், ராகு தசையில் கெடுக்கும். உங்களுக்கு 50-60 ராகு தசை வருது. உங்களுக்கு 50-60 ராகு தசை வரும்போது உங்கள் அம்மாவுக்கு 80-85 ஆகிடும், 75 தாண்டி இருக்கும். அப்போ அம்மா கெடத்தான் செய்யும். எல்லாரும் ஒரு நாளில் அம்மாவை நம்ம அம்மா நம்மளை விட்டுட்டு போத்தான் போகிறாங்க. ஆக 4 ராகு இருந்தால் அது எப்போ வரும், அதாவது 1 எப்போ நடக்கும் அப்படிங்கிறத கணிக்கிறது மிகப்பெரிய இது. அந்த கால்குலேஷன் தான் பெரிய விஷயம். நான் இப்போ சொல்கிற விஷயங்கள் அதனுடைய தசையில் நடக்கும். கேந்திரத்தில் சனி இருப்பது நல்லதுன்னு சொல்லப்படுகிறது. சனின்ற கிரகம் எங்கே இருந்தாலும் கெட்டதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ எங்கே இருந்தாலும் கெட்டு போகக்கூடிய ஒரு சனியான ஒரு கிரகம் 4-7-10 இருக்கும்போது ஓரளவு பரவாயில்லன்றதை இங்கே மைண்ட் அப்படியே அக்செப்ட் பண்ணணும். 9 கிரகத்தில் இருக்கவே கூடாத கிரகம் சனி, இருக்கவே கூடாத கிரகம். 8 கிரகம் மட்டும் இருந்தால் பூமி நல்லா இருந்திருக்கும். 9வது அந்த சனி கிரகம் இருந்தால் இருந்ததுனால தான் நோய், நொடி, பசி, பஞ்சம், பட்டினி எல்லா மாதிரியான அத்தனை துக்கங்களையும், ஒரு மனிதனுக்கும் உலக சமுதாயத்திற்கும் அத்தனை துக்கங்களையும் கொடுக்கக்கூடிய பாப கிரகம் சனி. எங்கேயுமே அதுக்கிட்ட நல்லதே கிடையாது. அப்போ அந்த கிரகம் இல்லாமல் இருந்தாலே நல்லது. அப்போ 12 இருக்க தகுதியற்ற கிரகமான சனி கேந்திரத்தில் இருப்பது பரவாயில்லைன்னா அதுக்குள்ளேயும் அந்த வளையத்துக்குள்ளேயும் கொஞ்சம் பரவாயில்ல, ஆண்டவன் நம்ம மேலே கொஞ்சம் கண்ணு வச்சான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆயினும் ராகுவை போலவே சனியும் தான் இருக்கும் இடங்களை கெடுத்து செய்வார். மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பை இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். நிறைய வகுப்புகளில் அதை கூட சொல்லிக் கொடுத்ததாக நான் தெரியல. சனி ராகு இருவரும் கேந்திரத்துக்கள் இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே கெடுப்பாங்க அப்படின்னா ராகு உயிர் காரகத்துவத்தை கெடுப்பார். ராகு அம்மாவை கெடுப்பார். 4 ராகு இருந்தால் அம்மாவுடைய உயிரை கெடுப்பார். 4 சனி இருந்தால் அம்மாவுடைய உடம்பு மனசை கெடுப்பார். ராகு உயிர்காரகத்துவத்தை கெடுப்பார், சனி அப்படி இல்லை. அதே சனி அதிக பாபத்துவமாக 4-7-10 இருக்கும்போது 4-7 மனைவி கணவன் அம்மாவை பாதிப்பார். ராகு எப்படி இருந்தாலும் அந்த வீட்டின் உயிர்காரகத்துவங்களை பாதிப்பார். ஒரு மிக மிக நுணுக்கம். இதெல்லாம் ஃப்ளோவில் தான் நான் வந்து விதிகளாக இல்லாமல் அந்தந்த தலைப்புகளுக்கு ஏற்றாற்போல் என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்லித்தருகிறேனே தவிர மற்றபடி எழுதி வச்சுக்கிட்டு பாடமாக வச்சுக்கிட்டு சிலபஸாக வச்சுக்கிட்டுலாம் நான் நடத்தலை. ஆன்லைன் கிளாஸ் தான் அப்படி தான். ஆகவே இந்த ஃப்ளோவில் நான் சொல்லும்போது அந்தந்த மாதிரியான விதிகள்
என்னுடைய அனுபவத்தின் காரணமாக, மிக நீண்ட அனுபவத்தின் காரணமாக வரக்கூடிய விதிகளை சொல்கிறேன். இதை அப்படியே மாணவர்கள் பிடிச்சிக்கங்க. ராகு உயிர் காரகத்துவத்தை கெடுப்பார். நான்காம் இடத்தின் உயிர் காரகத்துவம் தாயார். ஏழாம் இடத்தின் உயிர் காரகத்துவம் மனைவி. இருக்கும் இடத்தின் உயிர் காரகத்துவ பலன்களை கெடுத்து செய்யக்கூடியவர் ராகு. இருக்கும் இடத்தின் உயிரை, உயிரை வாங்காமல் மனசை உடம்பை இப்படி போன்ற அமைகளில் கெடுக்கிறது சனி. ஐயா, இதில் தான் நுணுக்கமான பாயிண்ட் வரணும் உங்களுக்கு. நாலில் சனி இருக்குது, அம்மாவுக்கு ஆகாதியான்னு சொல்லிடணும். ராகு சனி, ராகு தசை, இது சனி தசை வரும்போது ராகு தசை வருது, நாலில் இருக்குது. அம்மாவை பார்த்துக்கங்க, அம்மாவுக்கு கண்டம் தான். வேறு மாதிரியான அதுக்கப்புறம் உள்ள சந்திர புக்தி இருக்கிறது, நாலாம் அதிபதி புக்தி இருக்கிறது, சஷ்டாஷ்டக புக்திகள் இருக்கிறது. சஷ்டாஷ்டக புக்திகளை நான் விளக்கியதற்கு பிறகு தமிழ் ஜோதிட உலகில், பாரம்பரிய ஜோதிட உலகத்தில் மாணவர்கள் மூலமாக மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறதுன்றதை என்னுடைய ஒவ்வொரு வாட்ஸ்அப் எங்கள் குரூப்பில் வர்ற கமெண்ட் எல்லாத்துக்கும் அதுதான் காரணம். அது அது அதே தெரியும். குரூப்பில் வர்ற சில விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நல்லா தெரியுது. எங்களுக்கு நீங்கள் அனுப்புகின்ற வாட்ஸ்அப் மெசேஜ்கள்லையும், எங்களுக்கு அனுப்புகின்ற வாட்ஸ்அப் மெசேஜ், எங்களுக்கு வர மெயில், சஷ்டாஷ்டக தசாபுக்திகள் அமைப்பை நான் விளக்கியதற்கு பிறகு பலன் எடுப்பது மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு சுலபமாக இருக்கிறது என்கின்ற அமைப்பை நிறைய பேர் ஒத்துக்கிறீங்க. அது இந்த இடத்துல பார்த்துக்கணும். ராகுதசை நாலில் வருது, ராகுதசை ஏழில் வருது. பொண்டாட்டியவோ அம்மாவையோ கெடுக்க போகுது. எப்போ கெடுக்கும்? நான்காம் அதிபதியுடைய திசை, நான்காம் அதிபதியுடைய வீடு அமைப்பு. ராகுவிற்கு சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடிய நான்காம் அதிபதி, ராகுவிற்கு சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடிய சந்திரன் அம்மா கெடுவாங்க. ஏழாம் அதிபதியுடைய திசை. ஆக சனி ஏழில் இருந்தால் மனைவிக்கு கண்டம் இல்லை, மனைவி பிரிவு, மனைவிக்கு ஏதாவது மனக்கஷ்டம், உடல் கஷ்டம். ஆனால் ராகு ஏழில் இருந்தால் மனைவிக்கு நலின்னு சொல்லப்படக்கூடிய, மனைவி அப்படியே கண்டம் பண்ண உயிர் ஆபத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் இது உடனே எனக்கு ஏழில் இருக்குது, மனைவி போயிடுவாங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. அதற்கு விதி விளக்கு தான் நான் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது பேசிக் பொது விதிகள். இது அப்படியே தலைகளாக அந்த ராகு சுபத்துவமாக இருந்தால் இந்த பலன் இல்லவே இல்லை. மனைவியை ஒரு மாதிரியாக சுப பிரிவாக பிரித்து கெடுக்க போகிறது. பாபத்துவமாக இருக்கின்ற, இயல்பாக இருக்கின்றதாக இந்த பலனை செய்வார். நான்காம் இடமாக இருந்தால் அம்மாவை கெடுப்பார். அதே ராகு சுபத்துவமாக இருக்கிறார். நான்காம் காரகனாகிய சந்திரன் வலுவாக இருக்கிறார். நான்காம் அதிபதி ஒரு மற்ற ஆறு ஏழு கிரகங்களில் ஒருத்தர் உச்சமாக இருக்கிறார், ஸ்தான பலத்தோடு இருக்கிறார், சுபத்துவமாக இருக்கிறார். அம்மாவுக்கு கண்டம் இல்லை, அம்மாவை பிரிவீங்க. கல்யாணமாகி ஒரு பெண் அம்மாவை விட்டு பிரிகிறார். நாலாம் இடத்து ராகு தசை. 24 வயசு ஆயிடுச்சு, ஒருத்தருக்கு ஃபாரினில் வேலை கிடைக்கிது. 24 வயசு வரைக்கும் அம்மா கிட்ட ஆதரவுலேயே இருந்த ஒருத்தர் அம்மாவை பிரிகிறார். ஆகவே அன்பு மாணவர்களே, ஜோதிடம் என்பது வெகு வெகு நுணுக்கமானது. பொத்தாம் பொதுவாக எதையும் சொல்லி கொடுத்து விட்டு அப்படியே நகர்ந்து விடுகின்ற ஆசான் இல்லைன்னா என்னளவுக்கு புரிதல் உங்களுக்கும் வந்துடணும். ஆக விதி விதிவிலக்கு, விதி விதிவிலக்கு. நான்காம் இடத்தில் சனி இருந்தால் ஒரு நிலையில் சுகம் கெட்டது, கல்வி கெட்டது, எல்லாம் கெட்டது. தாயும் கெட்டார், தாயருடைய ஆயுள் கெடலை. பாவத்துவமாக இருந்தால் ஆயுள், அது அதையும் ஒரு நிலைமையில் பார்க்கணும். பாவத்துவமாக இருந்தால் ஒரு பேசிக் விதி, நான்கில் ராகு இருப்பது உயிராபத்தை தரக்கூடிய மோசமானது, நான்கில் சனி இருப்பது அந்த அளவிற்கு உயிராபத்தை தராமல் கருத்து வேறுபாடுகள் போன்ற, தாயோடு முரண்படுவது போன்ற அமைப்புகளை தருவது என்பதை அடிப்படை நிலையாக புரிந்து கொண்டு அதற்கப்புறம் தான் நான்கு ஏழு பத்தாம் பாவங்களில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பத்தாம் பாவத்தில் சனி இருக்கக்கூடாது. பத்தில் சனி ஆட்சியாகவே இருந்தாலும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ரிஷப லக்னத்திற்கு பத்தில் சனி ஆட்சி, தொழிலே அமையாது. எந்த இடத்திலும் ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடாத கிரகம் சனி. ஸ்தான பலத்தோடு இருக்கவே கூடாது. அவர் ஸ்தான பலத்தோடு ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா அந்த இடத்த நசுக்க போகிறார் என்ற அர்த்தம். அதற்கு பிறகு தொழில்காரகன் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் எப்படி இருக்கிறார், உங்களுடைய ஆறாம் அதிபதி, பத்தாம் அதிபதி, அவரே பத்தில் ஆட்சியாக இருந்தால் அவர் தான் இருப்பார், தொழிலே பண்ண விட மாட்டார். ஐயா, புளிப்பாணியில் அப்படி எழுதியிருக்கேன், அதில் இப்படி எழுதியிருக்கேன், பார்த்துக்கங்க. புளிப்பாணி முனிவர்லாம் நேரில் வந்து எழுதலை. யாராவது ஒரு ஜோசியர் தன்னுடைய பேரை மறைச்சிக்கிட்டு எவனுக்கு கல்லை விட்டு எறிவான்னு பயந்துக்கிட்டு புளிப்பாணி பேரில் எழுதின பாடல்கள் தான் அதெல்லாம். அதுதான் உண்மை. சில விஷயங்களை பழிச்சு பழிச்சுன்னு சொல்கிறேன். சில விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். மூல நூல்களே அவர் இப்படிலாம் சொல்கிறாரு. ஜோதிடம் வந்து எப்படி ஒரு விஞ்ஞானமோ, 1600களில் பிறந்த அவர் பேர் என்ன, முதல் நியூட்டன். நியூட்டனுடைய கருத்து எப்படி 1900களில் பிறந்த ஐன்ஸ்டீனால் மறுக்கப்பட்டதோ, 1600களில் பிறக்கும்போது நியூட்டனை பற்றி போடுறப்போ அவருடைய புவியீர்ப்பு விசை அமைப்புகள் எல்லாமே வானவியல்ல விஞ்ஞானத்தில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாத சக்தியாக இருந்த நியூட்டனுடைய இன்னொரு அமைப்பை அப்படியே மாற்றியவர் ஐன்ஸ்டீன்.
அவருக்கு பிறகு 300-400 வருஷத்துக்கு பிறகு வந்தவர். இந்த ஐன்ஸ்டீன் சொன்ன சில விஷயங்களை அப்படியே கொஞ்சம் அப்டேட் பண்ணி மாற்றியவர், மறுத்தவர், சில விஷயங்களை மறுத்து பெரிய விஷயங்களை சொன்னவர். இப்போது நம்முடைய சமீபத்தில் வாழ்ந்து மறைந்த ஸ்டீவன் ஹாங்கிங்ஸ், எப்படி விஞ்ஞானமும் ஒரு மாதிரியான கலையோ அதே மாதிரி தான் ஜோதிடமும் ஒரு மாதிரியான கலை. இங்கே அந்த புனிதம் ஞானிகள் அவங்க சொன்னதுனால அதை மாற்ற முடியாது. பேசிக்காக நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி சிலர் வந்து ஒரு மாதிரியான கமெண்ட் அமைப்புகளை பார்க்குறீங்க. உண்மையை சொல்லப்போனால் 12 9 கிரகங்கள் 12 ராசிகள் என்பது தான் பேசிக். அதை தவிர்த்து மற்றது எல்லாமே அப்படியே அப்டேட் பண்ணி அவர்களுடைய ஞானம் சிந்தனை தொகுப்புகளின் அடிப்படையில் அப்படியே முழுமையாக ஒருவருடைய ஞானத்தை இன்னொருவருக்கு கடத்தி போகக்கூடிய அப்டேட் ஆகக்கூடிய அமைப்புகளை தான் இங்கே கொண்டு வரணுமே தவிர, தெய்வீக அமைப்பாக அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க பண வழியில் எழுதிட்டாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். எந்த மூல நூலும் பஞ்சாங்கம் உள்பட பகவத்கீதை இல்லை, இது ஆன்மீகம் கிடையாது. எல்லா கருத்துக்களும் காலம் தேசம் சுருதி யுக்தியை போல யுக்தி வர்த்தமானம் என்பதற்கு இணங்க எல்லா கருத்துக்களும் அடிப்படை அமைப்புகளை சோதித்து பார்த்ததற்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமைப்புகள் தான். ஆனால் மறுக்கிறதுக்கு தகுதி வேணும், அனுபவம் வேணும், கடவுள் கொடுத்த அறிவு வேணும். எல்லாருக்கும் கடவுள் கொடுக்கறதில்ல. சரி, இந்த இடத்துல ஏன் இந்த பீடிகைன்னா சில பேருக்கு மனசு அப்படியே ஒரு மாதிரி அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. ஆஹா, ஜோசியம் பயங்கரமான புனிதம், அப்படி இப்படி மூல நூல்கள்லாம் அப்படியே கண்ணில் ஒத்திக்கணும், அது அதை சொல்கிறத மீறவே கூடாது. அதனால தான் ஜோசியனை இந்த மாதிரியே இருக்குது. அடுத்து என்ன, எனக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு 10,000-15,000 மாணவர்கள், பெரிய ஆன்லைன் வகுப்புகளில் இருக்கக்கூடியவர்களில் ஒரு 4,000-5,000 பேர் நான் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் கணக்கு வச்சிருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இன்னும் ஒரு 10-15 வருடங்களுக்கு பிறகு தமிழக ஜோதிடத்தை, வேத ஜோதிடத்தை, இந்திய ஜோதிடத்தை தலைகளாக புரட்டி போடப்போகிறீர்கள். கமர்ஷியலாக இருக்கட்டும், என்னுடைய பாணியில் கட்டுரைகள், என்னுடைய பாணியில் பலன்கள், ஆதித்ய குருஜியின் பாணி என்கின்ற ஒரு புதிய பாணியே உருவாகப் போகிறது, உருவாகி கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. சரி, அப்போ இந்த இடத்துல நாலில் சனி கட்டம் வந்துருச்சு. நான் இப்போ சொன்ன பேசிக்கை தான் அப்படியே நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். நாலாம் இடத்துல சனி ஆட்சியாக தான் போட்டிருக்கிறேன். தப்பு, ஆதிபத்திய விசேஷத்தை தருவார், காரக கெடுதல்களை தருவார். ஆதிபத்திய விசேஷம்னா என்ன? படிக்க வைப்பார், கல்வி இருக்கும், வீடு இருக்கும், வாகனம் இருக்கும். இது அவருடைய 4வது இது, அம்மா இருப்பாங்க. அதே நேரத்தில் காரக கெடுதல் என்பது அம்மா இருப்பார்கள், அம்மா இயலாத அம்மாவாக, நோயுற்ற அம்மாவாக, அல்லது வேறு ஏதேனும் ஒரு நிலையில் கருத்து வேறுமை கொண்ட அம்மாவாக இருப்பாங்க. இந்த பாயிண்ட் என்னைக்கு புரிஞ்சிருச்சோ அன்னைக்கு நீங்கள் ஜோசியத்தில் ஜித்தேன். நாளில் சனி, அதே நாளில் குரு, வேறு மாதிரி அம்மா. சுபர், இருக்கும் இடத்தை பெருக்கக்கூடிய, இருக்கும் இடத்தை விளங்க வைக்கக்கூடிய சுபத்தன்மையோடு இருக்க வைக்கக்கூடிய சுவர்கள் இருக்கும்போது 4வது இடத்தில் நல்ல அம்மா. நல்ல அம்மானா என்ன? எல்லா அம்மாவும் நல்ல அம்மா தான், துட்டு காசு பணம் உள்ள அம்மா அப்படி எடுத்துக்கணும். நமக்கு எல்லாவற்றையும் செய்து தரக்கூடிய தாய். இங்கே 4வது சனி இல்லை, அப்படிலாம் இல்லை. இதே சனி சுபருடைய பார்வையில் இருக்கிறார், பலன் மாறும், அதுதான் சுபத்துவம். இதே சனி உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார், சவுண்டான அம்மா. சவுண்டு அப்படிங்கிற வார்த்தையும் புரிஞ்சுக்கணும், ஆங்கிலத்தில் சொல்கிறேன், சவுண்டான அம்மா. பணம் காசு பணம் உள்ள, நமக்கு வந்து எதையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய அம்மா. ஆக 4வது சனி இருக்கும் பொழுது அந்த பாவகத்தின் ஆதிபத்திய, 4வது சனி ஆட்சியாக இருக்கும்போது, ஆட்சியாக இல்லைன்னா 4வது பாவகம் கெடும். எத்தனை வித்தியாசம்! 4வது சனினா சும்மா அப்படியே சொல்லிட்டு போயிடுறதா? துலா லக்கணம், இதே கடக லக்கணம், 4வது சனி 4வது உச்சம் அந்த இடத்த கெடுப்பார். சிம்ம லக்கணம் 4வது சனி செவ்வாயுடைய வீடு, சுத்தம் கெட்டு போச்சு. 4வது இடமே படிப்பு இல்லை, படிக்க விடலை, சனி திசையில் வீடு அமையவே இல்லை. ஏற்கனவே இருந்த வீடை வித்துட்டார், வீடும் பழைய வீடு, ஓல்டு வந்துருச்சா. மேஷ லக்கணமாக இருந்தால், இது சிம்ம லக்கணமாக இருந்தால் 4வது சனி. ஆனால் அந்த இடத்துல ஆட்சியாக போட்டிருக்கிறேன், அவர் தான் ஆதிபத்தியத்தை தரணும், அவர் தான் காரகத்தை தரணும் அல்லது கெடுக்கணும், சுபத்துவமாக இருந்தால் பாபத்துவமாக இருந்தால். இந்த ஆதிபத்தியம் காரகத்துவங்கிறதுல நான் எப்படி ட்ராவல் பண்ணுறேன்றதை அப்படியே முழுசாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பலன் அப்படியே துள்ளிக்கிட்டு வரும். 4வது சனி இவர் வீடு கொடுப்பார், இவர் கல்வி கொடுப்பார், எல்லாத்தையும் தடைகளோடு கொடுப்பார், கல்வி இருக்கும். அந்த இதே 4வது இடத்துல அல்லது இந்த 7வது ஒரு சனி நீச்சம்ன்றதை நிறைய சொல்லிட்டு அதை திருப்ப சொல்ல தேவையில்லை. ஆதிபத்திய நன்மைகளை செய்யக்கூடிய இந்த சனி காரகத்தின்மையை, தீமைகளை 4வது இடத்தில் அமர்ந்திருப்பதன் காரணமாக தாய் அந்த கல்வியால் பிரயோஜனம் இல்லாத நிலைமை. பழைய வீடு, வீட்டுனால பிரயோஜனம் இல்லாமல் வீட்டில் வில்லங்கங்கள்லாம் எல்லாத்தையும் கொடுப்பாருங்க. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போருங்க.
ஆதிபத்திய நன்மைகளை அவர் கொடுப்பார், கூடவே காரக தீமைகளையும் கொடுப்பார். இது சரியான இந்த 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 வார்த்தைகளை மட்டும் நாளில் அவர் என்ன பண்ணுவார்ன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போகிறோம். அப்போ நாளில் வந்து ஆட்சியாக இருக்கும்போது அவர் தான் அந்த ஆதிபத்தியத்தை தர வேண்டும், எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் காரக கெடுதல்களை தருவார் என்பதன் அடிப்படையில் அதில் கெடுதல்களை தருவார். சனி எங்கிருந்தாலும் காரக கெடுதல்கள், சுபத்துவமாக இருக்கும்போது மட்டும் நன்மை, இயல்பாக இருக்கும் பொழுது பகை நீச்சம் அப்படி இப்படின்னு இருக்கும்போது கெடுதல்கள். ஆக உதாரணமாக மேலே இருக்கிற கட்டத்தை வேற மாதிரி கூட புரிஞ்சுக்கோங்க. எந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க? சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னத்திற்கு நான்காம் இடான செவ்வாய் வீட்டில் இருக்கிறார், பகையோடு இருக்கிறார். நான்காம் இடத்தை அவர் முழுவதுமாக கெடுக்கிறார். அங்கே அவர் நான்காம் ஆதிபத்தியத்தையும் கெடுக்கிறார். நான்காம் ஆதிபத்தியத்தை கெடுக்கிறார்னா நான்காவது வீட்டை பாபகிரகம் அமர்ந்து கெடுக்கிறது. இங்கே இருப்பது துலா லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் ஆட்சி ஆதிபத்தியத்தை அவர் தர வேண்டும். சிம்ம லக்னத்திற்கு நான்காம் இடத்துல பாபா அமைப்பில் அவர் பகை வீட்டில் இருப்பார். அந்த இடத்துல கல்வி படிக்க முடியாமல் வயதிற்கு ஏற்றார் போல, அதுக்காக 60 வயசில் வந்தால் கல்வியை கிடைப்பாரா? பேசிக்காகவே அவர் அங்கே கல்வியில் நாட்டம் இல்லாதவராக இருக்க வைப்பார். படிப்பில் ஆர்வம் இல்லை, அம்மா சரியில்லை. அம்மா சரியில்லைன்னா என்ன? உதவ முடியாத அம்மா, இயலாத அம்மா என்கின்ற அமைப்பு. பழைய வீடு, வீடு வாங்கவே முடியாத அமைப்பு, தடை. அப்படியே வாங்கினாலும் சுக்கிரனும் நான்காம் அதிபதியும் வலுத்திருக்கும் போது ஒரு வீடு அமையக்கூடிய அமைப்பு. இப்படிப்பட்ட தன்மைகளை சனி தசையில் கொடுப்பார். பாயிண்ட், கடைசி பாயிண்ட், சுத்தி 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 தசைன்னு வரேன் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும் சரியா. அதனை அடுத்து நான்கில் ராகு, இரண்டாவது கட்டம் வந்துருச்சு. ஐயா மேஷராகு, மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த மாதிரியான அஞ்சு இடம் நல்லா இருக்கு அப்படி இப்படி சொல்லியாச்சு. இங்கே மேஷராகு இயல்பாக இருக்கிறார், நல்லதில்லை. அம்மாவை கெடுப்பார், வீட்டை கெடுப்பார், வாகனத்தை கெடுப்பார். அதாவது உயிர்காரக அமைப்புகளை முழுமையாக கெடுத்து அதே ஒரு சுவர் பார்த்து விட்டார். ஒரு குருச்சுக்கர தொடர்புகள் இருந்தது. அந்த குருச்சுக்கர பார்த்த அமைப்புகளில் கேந்திரங்களில் இருக்கக்கூடிய நான்காம் அதிபதியின் தன்மையை பொறுத்து, சுக்கரனை பொறுத்து வீடு வாகனத்தை கொடுப்பார். இந்த இடத்துல நான்காம் வீட்டில் ராகு இயல்பாக இருக்கும்போது கேந்திர கோணங்களில் இருக்கின்ற ராகு அவர் இருக்கின்ற வீட்டை கெடுக்கவே செய்வார். அவருடைய தசையில் கெடுப்பார், அவருடைய வயதிற்கேற்றார் போல கெடுப்பார். 50 வயசில் வந்து அம்மா கெட்டால் தப்பு இல்லை, 6 வயசில் வரும்போது உஷாராக இருக்கணும். சரி, இந்த இடத்துல வந்து அம்மா கெடுவாங்களன்றதை எப்படி கவனிக்கிறது? நான்காம் அதிபதி எங்கே இருக்கிறார்? நான்காம் அதிபதி ஒரு நட்பு வீட்டில் இருக்கிறார். மாதா காரகனாகிய சந்திரன் எப்படி இருக்கிறார்? ஒளி மிகுந்த பௌர்ணமியை போய் நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரனாக இருந்து குருச்சுக்கர தொடர்புகளோடு அவர் இருந்தார்னா அம்மா கிடமாட்டார், உயிர் கிடாது. ஆனால் ராகுதசையில் அம்மாவை பிரிவார், அம்மாவுக்கு நலி. அம்மாவை பற்றி பிரியக்கூடிய சூழல், தாத்தா பாட்டி சிறு வயதாக இருந்தால் தாத்தா பாட்டி வீட்டில் வளர்றது, அல்லது ஒரு நிலையில் வாலிப ஒரு வயசில் வேலைக்காக போகிறது, பெண்ணாக இருந்தால் திருமணமாகி தாயை விட்டு பிரிந்து போகிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஒரு பாவகம், ஒரு இடத்தை பற்றி புரிஞ்சுக்கணும்னா பாவகம், பாவகாதிபதி, காரகன் என்பதை தெளிவாக நிறைய இடங்களில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல நான்கில் ராகு இருக்குது. ராகு தசை வந்தவுடனே தாயாரை கெடுக்கக்கூடிய அமைப்புகளை செய்யும். சுபத்துவ பாபத்துவ அமைப்பிற்கேற்ப வீடு வாகனம் கல்வி போன்ற அமைப்புகளில் ஏற்ற இறக்கங்களை சுபத்துவ பாவத்துவத்திற்கு ஏற்ப நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே நான்கில் ராகு சனியின் பார்வை, செவ்வாயின் பார்வை, சர்வநாசம் படிக்க விடாது. இப்போ இந்த நான்கில் ராகு இருக்கா, மேஷ மகர லக்னம் நாலில் ராகு, இந்த நாலில் ராகு 7-10 இடத்துலேருந்து செவ்வாய் பார்க்குறார், 2 இடத்துலேருந்து 3 பார்வையாக சனி பார்க்குறார். சுத்தம் கெட்டுப்போச்சு, அம்மாவும் கெட்டுப்போச்சு, படிப்பும் கெட்டுப்போச்சு, எல்லாம் கெட்டுப்போச்சு. நான்காம் பாவத்துடைய அத்தனை ஆதிபத்தியங்களையும் ராகு திசையில் தூள் கிளப்புவார், கெடுத்து விடுவார் சரியா. 7 சனி இங்கே. இப்போ 3வது கட்டம் வந்துருச்சு. இந்த கட்டம் 7 சனி சிம்ம லக்னத்திற்கு போட்டிருக்கேன். ஐயா ஆட்சி பெற்ற கிரகம், நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஐயா பாருங்க, 7 சனி இருந்தால் சீக்கிரம் கல்யாணம் பண்ண வேண்டியதானே? 7 சனி இருந்து சுபத்துவம் இல்லாமல் இயல்பாக இருந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ண ஒருத்தரை காட்டுங்க, வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துலையும் நான் சொன்ன மாதிரி பொண்டாட்டியை கொடுப்பார், 4வது இடத்துல கல்வியை கொடுப்பார்ல, 4வது இடத்துல வீடை கொடுப்பார்னு சொன்னல, ஆதிபத்திய ரீதியாக அவர் கொடுப்பார்னு சொன்னல, இந்த இடத்துலையும் பொண்டாட்டியை கொடுப்பார். ஏண்டா பொண்டாட்டின்னு கொடுப்பார், எதுக்குடா இந்த பொண்டாட்டின்னு கொடுப்பார், தாமதப்படுத்துவார், கடைசி வரைக்கும் தாமதப்படுத்துவார். ஒத்துவராத மனைவியை கொடுப்பார், ஒரு சுபத்துவம் எல்லாத்தையும் மாற்றும். ஒரு சுக்கரனுடைய அமைப்பு, சுக்கரன் உச்சம், இதே 8 சுக்கரன் உச்சம், பலன்கள் பாதி அளவுக்கு கெடுதல்கள் குறைகின்றன. இந்த சனியை குரு பார்க்கிறார், இந்த சனியை சுக்கரன் பார்க்கிறார், பௌர்ணமி சந்திரன் பார்க்கிறார். இந்த சனியோடு சுக்கரன் பௌர்ணமி சந்திரன் சுபத்துவமாக இணைந்திருக்கிறாங்க, பலன் அப்படியே மாறும்.
ஏழில் சனி இருந்தால் சொந்தக்கார பெண்ணை மணக்க முடியாது. அந்நிய பெண்ணு, அந்நிய கணவன், வேறு மாதிரியான உங்களுக்கும் கணவன் அமைப்புகள் எல்லாமே, பெண்களுக்கும் கூட கணவன் அமைப்புகள் எல்லாமே, அதுக்கு தான் ஏழில் சனி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அப்போ ஏழில் சனி ஆட்சியாக இருந்தால் கணவன் அமைப்புகள் உண்டு, ஆனால் ஏண்டா புருஷன், ஏண்டா போண்டாட்டி அப்படின்ற மாதிரி சனி தசையில் தசாபுத்தி ஒரு பலன் எப்போது நடக்கும்னு எடுக்கிறது மிகப்பெரிய அமைப்பு. ஆக ஏழில் சனி இருக்கக்கூடாது. சரி ஐயா, துலா லக்னமாகி ஏழில் சனி, ஒரு இதில் நிறைய விளக்கி இருக்கிறேன். அந்த துலா லக்னமாகி சனி ஏழில் இருக்கிறாரு, அங்கே ஸ்தான பலத்தை இழந்து திக்பலத்தை அடைந்திருக்கிறார். அவர் நல்ல பலன் தருவார், ஆனாலும் காரக ரீதியாக அதைத்தான் தருவார், அந்நிய மனைவி தான் தருவார், சொந்தக்கார மனைவிலாம் தரமாட்டார். ஒரு பாவர் ஒரே நேரத்தில், அன்பு மாணவர்களே, ஒரு விஷயத்தை நல்லா மனசில் தெரிவிக்கங்க, ஒரு சுபர் ஸ்தான பலத்தையும் திக்பலத்தையும் சேர்ந்து அடையலாம், தப்பு இல்லை. நல்லவன் ரெண்டு பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், கெட்டவன் குடிகாரன் முரட்டு பைய ரெண்டு அருவா வச்சுருக்கக்கூடாது, எந்த அருவாவில் வெட்டுவான்னு தெரியாது. இங்கே சனி ஸ்தானபலம் என்கின்ற ஆட்சியையும் பெற்று திக்பலம் என்கின்ற இன்னொரு பலத்தையும் பெற்றிருக்கிறார், தப்பு. மூணு நூல்கள்லாம் இப்படிலாம் இல்லைங்கலையா? மூணு நூல்களில் என்றைக்கு வந்து உங்களுக்கு பலன் சொல்லிச்சு? இது இங்கே ஸ்தானபலம், இது இங்கே திக்பலம்னு சொன்னதான் மூல நூல்களோட வேலை. விளக்க நூல்களில் தான் பலன்கள் என்கின்றதில் அவரவர்கள் அவரவருடைய அறிவை உபயோகப்படுத்தி சில இடங்களில் எழுதியிருக்கிறாங்க விளக்க நூல்களில். மூல நூல்களில் வந்து என்ன சொல்லிச்சுன்னா, ஸ்தானபலம் இந்த இடத்துல அவருக்கு ஆட்சி மூல திரிகோணம்னு சொல்லிச்சு, திக்பலம்னு சொல்லிச்சு. அவர்கள் மகாமேதைகள், அவர்கள் சில கணக்குகளை கொடுத்தார்கள். அந்த கணிதங்களை எப்படி நீங்கள் பலன் சொல்லுகிறீர்கள், எப்படி அனுபவ ரீதியில் அதை அறியிறீங்க அப்படிங்கிறதுல தான் மிகப்பெரிய அமைப்பு. இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு வீடியோ இது. ஏழில் சனி அப்படிலாம் நான் பார்த்த முன்னாள் இல்லையே, அருமையான பொண்டாட்டின்னு சொல்லுதே, அப்படியே ஒரு 100 பேர் எடுங்க. ஏழில் சனி இருந்து சனிதசை நடக்கிற, ஏழில் சனி இருந்து சனிதசை நடக்கிற அமைப்புகளில் நல்ல பொண்டாட்டி நல்ல புருஷன் எடுங்க, உண்மை தெரியும் உங்களுக்கு, சரியா? அப்போ ஒரே நேரத்தில் ஸ்தானத்தையும் திக்பலத்தையும் அடையக்கூடிய இந்த அமைப்பு தீயது. மனைவியை கொடுக்கும், ஏண்டா மனைவி என்கின்ற அமைப்புகளை கொடுக்கும், சனித சில கடுமையான பிரச்சனைகளை கொடுக்கும். சுக்கரனுடைய அமைப்பையும் ஏழாம் இடத்திற்கு கிடைத்திருக்கின்ற வேறு விதமான பாவத்துவ அமைப்புகளையும் பொறுத்து. எல்லா சனி இருந்தால் கல்யாணம் ஆகும், தாமதமாக கல்யாணம் ஆகும், புரிஞ்சுக்கிட்டா சரிதான். ஸ்தானபலம் எடுக்கும் பொழுது அவர் திக்பலத்தை அடைவார் ஏழில் என்கின்ற காரணத்தினால், ஒருவேளை மிதுன லக்னம், ஏழாம் இடத்துல குரு, ஏழாம் இடத்துல சனி, குருவின் வீட்டில் இயல்பாக சுபத்துவத்தை அடைகிறார், சுபத்துவத்தை அடைந்து திக்பலத்தை அடைகிறார். அந்த சுபத்துவ அமைப்புகள் வர 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 ஏழில் சனி என்பது சுபத்துவ தன்மையின் அடிப்படையில் அப்படியே பலன்கள் மாறுதலாக குறைந்து கொண்டே வரும். நல்ல கணவன், நல்ல வாழ்க்கை, சமாளிக்கக்கூடிய அளவிற்கு கணவன் மனைவி, சமாளிக்கக்கூடிய அளவிற்கு கணவன் வாழ்க்கை, திருப்தியான ஓரளவுக்கு திருப்தியான வாழ்க்கை, பாபத்துவம் கூட கூட கூட. ஏழில் சனி செவ்வாயின் பார்வை, ஏழில் சனி ராகு, கல்யாணமே ஆகாது, ஏண்டா கல்யாணம் ஆச்சுன்னு, ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் பயன்படுத்துருச்சா? இதுக்கு மேலெல்லாம் தெளிவாக விளக்கவே முடியாது. இந்த வீடியோலாம் சனி ராகு வீடியோக்கள் உண்மையில் ஒரு மைல்கல்லாகவே இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை நான் திரும்ப 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 சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் மனசில் பதிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த அளவுக்குலாம் விளக்கமாக அனுபவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய இந்த விளக்கங்கள்லாம் வேறு எங்கேயுமே இல்லை, மூணு நூல்களில் இல்லை. நான் தான் சொல்கிறேன், மூணு நூல் ஸ்தானபலம் திக்பலம்ன்றதை சொல்கிறது தான் மூணு நூல், பலன்ன்றது நம்முடைய விளக்க அமைப்புகள் தான், சரியா? அடுத்து அப்படியே மிதுன லக்னம் ஏழில் ராகு. இந்த இடத்துல மேஷராகுவாக இல்லாத ராகு சுபராகு, ஆனாலும் சுபர் வீட்டில் உட்காந்துருக்கிற, நல்லவன் வீட்டில் உட்காந்துருக்கிற கெட்டவன், ராகு தசையில் மனைவியை கெடுப்பார், ஆனால் குரு பார்த்தால் மனைவியை கொடுப்பார். தலைகீழ் சுபர் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார், சுபர் வீட்டில் உட்கார்ந்து சுபருடைய பார்வையை பெற்றிருக்கின்ற ராகு சுபராகவே மாறி விடுவார் அப்படிங்கிறதையும் கணக்கில் வச்சுக்கணும். காம்பினேஷன் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் 1000 கோடிக்கணக்கான காம்பினேஷன்கள் அடங்கியது ஜோதிடம். அதை நீங்கள் தெல்ல தெளிவாக பேசிக்காக 12 வீடுகளில் 9 கிரகங்கள் எத்தகைய தன்மையோடு சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளோடு புரிந்து கொள்வது கொள்கிறீர்கள் என்பதில் தான் அந்த நுணுக்கங்கள் இருக்கின்றன, சரியா? அப்போ ஏழில் இந்த இடத்துல ராகு என்ன பண்ணுவார், அந்நிய மனைவியை கொடுப்பார், தாமத திருமணத்தை கொடுப்பார். ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்த 30 தாக்குதல் நடந்தால் இதைத்தான் 35 வயசுக்காரன் மேலேன்னு சொல்லுவேன். ஏழில் சனி 2, 7, 8 சனி செவ்வாய் ராகு ராசி லக்னத்திற்கு தொடர்பு வந்துவிட்டால் அவருக்கு 35 வரைக்கும் கல்யாணமே ஆகாது. எழுதி தரேன், எத்தனை பேர் லைவில் பேசுகிறேன், 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலன்னு போடுவாங்க, உடனே லைவில் சொல்லுவேன், ஐயா இதான் ஏன் விதி,
உனக்கு ராசி லக்னத்திற்கு 2, 7, 8 இடங்களோடு செவ்வாய் சனிராக முக்கூட்டு தாக்குதல் இருக்கும்னு சொல்லுவேன். ஜாதகம் போட்டா பா அப்படியே இருக்கும். ஆக 7 ராகு ஒரு மைனஸ். இதே ராகு குரு சுக்கர தொடர்புகளில் இருக்கிறார், சுக்கரனோடையே இருக்கிறார், குருவோடையே இருக்கிறார், நெருங்கியே இருக்கிறார். அவர்களுடைய நல்ல பலனை கவர்ந்து செய்வார். தாமத திருமணம்னாலும் அந்நிய மனைவி, 7 வந்தால் என்ன, வேறு மதம், வேறு இனம், வேறு மொழி, ஏதாவது ஒன்று தான். அதுக்காக 7 இருக்கிறவன் எல்லாம் கிறிஸ்டின் மனைவி, கிறிஸ்டின் மாப்பிள்ளை, கிறிஸ்டின் பையன் அப்படின்லாம் கொண்டு வந்துடக்கூடாது. அதற்கடுத்து வேறு 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 சுப பாப படிநிலை அமைப்புகளில் தொடர்புகள் எப்படி வருகிறது என்பதை முழுவதுமாக ராசிக்கிழமை எப்படி இருக்குது, லக்னத்திற்கு 7 இடத்துல வேறு என்ன சனி இருக்கா செவ்வாய் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த முடிவுகளுக்கு வரணும். இயல்பாக 7 இங்கே ராக இருப்பது நல்லது அல்ல. பாபருடன் பாப இந்த இடத்துல இருக்கிறது ஓரளவிற்கு பரவாயில்லை, ரொம்ப கெடுதல்லாம் கிடையாது. சனி சேவாயோட வீடாக இல்லாமல் ஒரு குருவின் வீட்டில் போட்டிருக்கிறேன். குருவின் பார்வையும் பெரும்பாலும் இந்த மாதிரி இடங்களில் இருக்கும். ஏன்னா இப்போ இப்படி இருக்கும்போது சிம்மத்தில் குரு இருப்பார். குரு பார்த்து விட்டால் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார், முரண்பட்ட மனைவியை கொடுக்க மாட்டார், அந்நிய மனைவியை கொடுப்பார், லவ் மேரேஜை கொடுப்பார். ராகு வரும்போது ஒரு விதமரமான வேற்றுமொழி ஆட்கள், வேற்று ஆட்கள், தெரியாத ஆட்கள் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு அதற்கான அமைப்போடு கொடுப்பார். லக்னாதிபதி எவ்வளவையும் பார்த்தணும், ஃபைனலாக எல்லாத்துக்கும் லக்னாதிபதியில் வந்துடுவேன். ஆகவே 7 ராகு இருப்பது ராகு திசையில், இதே நேரம் இந்த இடத்துல மனைவியை பாதிப்பாரா ராகு திசையில், இயல்பாக இருந்தால் உயிர்கண்டம் இருக்காது சுவர் வீடுன்றதுனால. இங்கேயே செவ்வாய் சனியோட தொடர்பு இருந்தால் உயிர்கண்டம் இருக்கும். எத்தனை காம்பினேஷன் பாருங்கள், 4 ராகுக்கு அம்மா செவ்வாய் வீட்டில் இருக்கும்போது அம்மாவுக்கு உயிர்கண்டம் வரும்னு சொன்னேன். இங்கே சுபத்துவம், ராகு இயல்பாகவே சுபத்துவம், குருவின் வீட்டில் சுபத்துவம், குருவே கொள்ளுவாருங்க பதகாதிபதியாக இருக்கும்போது. அப்போ எந்தெந்த கிரகம் எங்கே எங்கே எந்தெந்த அடிப்படையில் வாழ வைக்கும் கொள்ள வைக்கும் என்பதை அப்படியே படிநிலையோடு மனசில் தேக்கிறதாங்க மிகப்பெரிய அமைப்பு ஜோதிடத்தில். இங்கே 7 ராகு சுபத்துவராக மனைவியை கொல்ல மாட்டார். அதே செவ்வாய் சனி தொடர்பு வந்து விட்டால் கண்டிப்பாக கொள்ளுவார். செவ்வாய் சனி 8 அதிபதி, சனி பார்த்துட்டார், செவ்வாய் பார்த்துட்டார், மனைவியை கொல்ல வைப்பார், மனைவியை பிரிய வைப்பார். சுக்கிரனின் நிலையை பொறுத்து, குருவின் நிலையை பொறுத்து, சுக்கிரன் உச்சம் முடியவே முடியாது, அருமையான மனைவி, சுக்கிரன் நட்பு ஆட்சி வீடுகளில் இருக்கிறார், சுக்கிரனே ஆட்சியாக இருக்கிறார், 7 அதிபதியாக குரு ஏதோ ஒரு இடத்தில் நட்பு நிலைமையில் இருக்கிறார், 6 மறைஞ்சிருக்கிறார். 7 இடத்த ராகு வந்து மனைவியை கொல்லவோ கணவனை கொல்லவோ மனைவியை பிரிக்கவோ செய்யவே முடியாது. பேசிக் ஒவ்வொன்றா நான் சொல்கிறத அதான், ஒரு மாலை இருக்குது, 100 முத்துக்களை கோர்த்து, 100 மல்லிகைப்பூவை கோர்த்து தான் மாலை வருது. அப்போ அந்த ஒவ்வொரு 100 மல்லிகைப்பூவையும் கோர்க்கணும் இல்லை, அப்படி கோர்க்கிறது தான் ஜோதிடம். இந்த இடத்தில் இருப்பதன் பலன் இது. இதனை அடுத்து மற்ற 3 விஷயங்களை, சுக்கிரன் குரு போன்ற அமைப்புகளையும் பாபத்துவ சுபத்துவ அமைப்புகளையும் சேர்த்து கொள்ள வேண்டும். பொதுவான பலன், 7 இருப்பது மனைவிக்கு கணவனுக்கு நல்லது அல்ல, தாமத திருமணத்தை கொடுக்கும். ராகு வருகின்ற வயதை பொறுத்து, ராகு திசையாக வரல அந்த பிரச்சனைகள் இல்லை. அடுத்து 10 சனி நீச்ச சனியாக போட்டுட்டேன், கடகலக்கணத்திற்கு நீச்ச சனி. இந்த இடத்துல வக்கரமான தப்பு, அட்டமாதிபதி 10 ஆதிபத்திய கெடுதலை செய்வார்ல, அட்டமாதிபதியுமே 10 இருந்தால் என்ன நடக்கும், சனி திசையில் என்ன நடக்கும், தொழிலே சுத்தமாக சரியும். இவருக்கு குரு சுக்கர தொடர்புகள் ஏற்பட்டால் தொழில் கெடாது, சுபத்துவம் இருந்தால் கெடாது. பொதுவாக சனி வலிமை இழப்பது என்பது அவருடைய காரகத்துவங்களையும் ஆதிபத்தியங்களையும் செய்து தர முடியாத நிலைமை. இந்த இடத்துல அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலத்தை தரமாட்டாரே தவிர ஆயுளையும் தரமாட்டார். வக்கரம் அடைஞ்சிட்டார், எல்லாத்தையும் தருவார், கடனையும் தருவார், தொழிலில் கடனை தருவார், தொழிலில் நஷ்டத்தை கொடுப்பார், ஊரை விட்டு ஓட வைப்பார், ஆயுளையும் கொடுப்பார். 10 நீச்சம், பொதுவாக நீச்சமாக இருக்கின்றது குறைந்த அளவு பாவத்துவம். நீச்சனாக இருக்கக்கூடிய சனி மேஷத்தில் செவ்வாயுடைய வீட்டில் நீச்சமாக இருக்கிறதுனால மேஷத்தை கெடுப்பார். நீச்ச பங்கமும் ஆகக்கூடாது, சூரியனால் நீச்ச பங்கத்தை அடையக்கூடாது, சுபத்துவம் அடையலாம், செவ்வாயாலேயே நீச்ச பங்கத்தை அடையக்கூடாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே அவருக்கு ஆகாதவர். நீச்ச பங்கம் என்கின்ற விதியைத்தான் மூல நூல்கள் சொல்லுகிறதே தவிர, அந்த நீச்ச பங்கம் என்பதற்கான உள் விளக்கத்தை சனி செவ்வாயுடைய இந்த அமைப்புகளை பாபகிரகங்களை நான் புரிந்து கொண்டு நான் சொல்லுகின்ற அந்த சூட்சும வலு சுபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆதிபத்தியம் காரகத்துவம் என்கின்ற அமைப்புகளை எந்த நூல்லையும் இந்த அளவுக்குலாம் விளக்கமாக யாருமே சொல்லித்தரல. போகிற போக்கில் இப்படின்னு சொன்னதுதான் மூல நூல்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சனி அங்கே நீச்சம், அதுதான் மூல நூல். அங்கே நீச்சமானால் என்ன பலன், அதுக்கப்புறம் நம்ம தான் கணிக்கணும், நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுங்களா? சரி, அப்போ இந்த இடத்துல 10 இடத்துல தொழிலை கெடுப்பார்,
வக்ரமாக இருந்தால் கூடுதலாக கெடுப்பார். நீச்சன் என்பது குறைந்த அளவு பாவத்துவம். பத்தாம் இடத்தில் சனி இருக்கக்கூடாது. பத்தில் ஒரு பாவியாவது இருக்கலாம், அப்படியே காதை பத்திட்டு போயிடுங்க சாமி, அந்த மாதிரி பல பழமொழியெல்லாம் கேட்டுக்கிட்டு மயங்கிடாதீங்க. சனி சுபத்துவமாக இருந்தால் ஒரு நிலையில சனியின் தொழில்களை கொடுப்பார். லக்னாதிபதி வலுவாக இருந்தால் சனியால் எந்த விதமான தொல்லைகளையும் செய்ய முடியாது. லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய அவசியம். இங்கே வந்து பத்தாம் இடத்துல தொழிலுக்கு லக்னாதிபதி மற்றும் தொழில் ஸ்தானாதிபதி ஆகிய செவ்வாய் அங்கேயே இல்லாமல் அஞ்சில் ஆட்சியாக இருந்தார் நீச்சபங்கம், பரவாயில்லை, அங்கேயே இருக்கக்கூடாது. பகல் சூரியன் அங்கேயே இருக்கக்கூடாது, வாய்ப்பே கிடையாது. சூரியன் அங்கே போய் உச்சமாயிட்டார்னா சூரியனும் கட்டார், சனியும் கட்டார். சனி சூரியன் இணைவு கடுமையான அமைப்பு, கடுமையான அமைப்பு. சூரியன் பார்க்கக்கூடாது, சூரியன் சேரக்கூடாது. ஆனால் மாணவர்கள், அன்பு மாணவர்களே, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க. புரியாதவர்களுக்கு தான் இந்த ஆளை என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாயா, உளறிக்கிட்டு இருக்கிறாயா அப்படின்ட்டு போயிடும். அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. என்னில் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் அசால்ட்டாக புரிஞ்சுக்கிறீங்கன்றது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமை. அதை விட இப்போ இந்த ஒரு பெருமை வழியில் ஒரு கேள்வி கேட்டேனே, இந்த மாதிரி ஒரு எங்கு படிக்கிறார், என்ன படிக்கிறான்ட்டு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படிலாம் பதில் சொல்லுவீங்கன்ட்டு அசத்துறீங்க. அடுத்த பிரிமிய வெளியில் பார்க்கலாம். எனக்கு நம்பவே முடியல, கையை கிள்ளி பார்த்துக்கிட்டேன். நம்ம ஸ்டூடெண்ட்டு தான் இப்படிலாம் பதில் சொல்கிறாங்களாம், என்னடா அது, யாருமே கணிக்க முடியாதுன்னு நினச்சா கரெக்டான பதில்கள் நிறைய வருது. அப்படியே சும்மா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி சொல்கிறாங்களே. அன்பு மாணவர்களே, உண்மையில் ரொம்ப பெருமையாக இருக்கிறது, ஓரளவுக்கு நல்லா வந்துட்டீங்க. நான் இந்தளவுக்கு எதிர்பார்க்கல. அதுவும் போன பிரிமிய வெளியில் கேள்வி எங்கு படிக்கிறார், என்ன படிக்கிறார் என்ற கேள்வியில் இத்தனை பதில்கள், சரியான பதில்கள் வரும் என்பதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, அப்போ பத்தில் சனி இருக்கக்கூடாது. சனி அட்டமாதிபதியாக ஏழாம் அதிபதியாக அங்கே அமர்ந்து அட்டமாதிபதி, ஏன்னா அட்டமாதிபதியும் வந்தால் மூலத்திரிகோணம், அட்டமாதிபத்திய அமைப்புகளை அதிகமாக செய்து சனி தசையில் தொழிலை கெடுக்கக்கூடிய அமைப்புகளை செய்வார். சுபத்துவம் மட்டும் விதிவிலக்கு. ஒருவேளை சூரியன் அங்கே இல்லாமல் நீச்ச பங்கமாக சந்திர கேந்திரத்திலோ செவ்வாய் ஐந்தாம் இடத்திலோ இருந்து நீச்ச பங்கமாக இருந்து வக்கரமாக இல்லாத நிலைமையில் பெரிய அளவில் கெடுதல்களை பண்ண மாட்டார். குறைந்த அளவு பாவத்துவம், வக்ரமேட்டார்னா அதிக அளவு பாவத்துவம். செவ்வாயோட சேர்ந்துட்டார், சூரியனோட சேர்ந்துட்டார், சுத்தம் சனி தசை உங்களை கெடுத்துருச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. இந்த நீச்சபங்க ராஜயோகம்லாம் இங்கே வாய்ப்பே கிடையாது. பாருங்க, இப்படி நான் சொல்கிறேன், பெக்குலியராக சொல்கிறேன். இது வரைக்கும் எந்த நூலும் எந்த நூல்லையும் இல்லாத, மூல நூல்களையோ விளக்க நூல்களையோ இல்லாத இந்த ஒரு அமைப்பை சொல்கிறேன். இருக்கின்ற அமைப்பில் இதை பாருங்கள், நான் பார்த்து நான் உணர்ந்து தான் இவ்வளத்தையும் சொல்கிறேன். சூரியனும் சனியும் பத்தாம் இடத்துல சேர்ந்து வேலை போனதை பாருங்கள், ஒரு சுபத்துவம் தான் மாறும், மாற்றும், சரியா? அதற்கடுத்து அப்படியே பத்தில் ராகு, இங்கேயும் தொழிலை கெடுப்பாருங்க, சுபத்துவம் விதிவிலக்கு. அப்படியே பாருங்கள், சிம்மத்தில் போட்டுட்டேன், ஆளுமையை கெடுப்பார். சிம்மம் என்பது ராஜராசி, ஆளுமை ராசி. சூரியன் உச்சமாக இருந்தால் தான் விதிவிலக்கு, இல்லைன்னா ஆளுமையை கெடுப்பார். சும்மா டம்மியாகவே இருக்க வைப்பார். சிம்ம லக்னம் பத்தாம் இடம் ராகு, ஆளுமையை கெடுப்பார். ராகு இருக்கின்ற இடத்தின் தன்மையை கெடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட கிரகம். சுபத்துவமும் வீடு கொடுத்தவன் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான அமைப்புகள் மட்டும்தான், தொழில் ஏதோ ஒன்று கொடுப்பாரு, வீடு கொடுத்தவன் உச்சம். ஆனாலும் ராகு தசையில் நம்மளை போட்டு தொழிலே பண்ண விட மாட்டாருங்க. ராகு தசையில் தொழில் கடுமையான சரிவுகளாக இருக்கும். மற்ற அமைப்புகளை சூரியனையும் வைத்து, பத்தாம் சூரியனுக்கு கிடைக்கக்கூடிய தொடர்புகளை வச்சு, சூரியன் அங்கே ஆறாம் இடத்துல உச்சம்னு வச்சுருவோம். சூரியன் அங்கே சுபத்துவமாக சுக்கரனோடு இருந்து குருவின் பார்வையில் இருந்தால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் தன்மையால் தொழிலில் 40% பாதிப்புகள் இருக்கும். மிச்சம் 60% பாதிப்பு இருக்காமல் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். பத்தாம் இடம் கெட்டுப்போச்சு, அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதி எப்படி இருக்கிறான்னு பார்க்கணும். பத்தாம் அதிபதிக்கு கிடைக்கக்கூடிய தொடர்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். லக்னாதிபதி எப்படி இருக்கான்னு பார்க்கணும். பாயிண்ட் வந்துருச்சா? ராகு தசை ஃபுல்லாக எதிர்நீச்சல் தான், வெளியில் தெரியாமல் பார்ட்டி சிக்கலில் இருக்குன்னு அர்த்தம். சுக்கர சூரியன் நீச்சம், சூரியன் அங்கே சனியோடு சேர்ந்துட்டார், சுத்தம் பாத்திய தொழிலை விட்டு வேற ஊரை விட்டு ஓடிவிட்டார்னு அர்த்தம். ராகுதசையில் இந்த சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளை எப்போது புரிந்து கொள்ளுகிறீர்களோ, நான் சொல்லுகின்ற அந்த 33 மார்க் 40 மார்க் அமைப்புகளை எப்போது புரிந்து கொள்ளுகிறீர்களோ, அப்போ ஜோசி அப்படியே கட்டின பசுமாட்டு மாதிரி பின்னாடியே வரும். இப்போ நான் சொன்ன அந்த பாயிண்ட்டை தான் பார்த்துக்கணும். ராகுதசை வரப்போது சூரியன் உச்சம் சார் தாங்குவார், கூடவே சுக்கரனோடு சேர்ந்து சூரியன் அவர் அஸ்தாபனப்படுத்தி சுபத்துவமாக இருக்கிறார், இன்னும் கொஞ்சம் தாங்குவார், அடித்தாலும் பரவாயில்ல. குரு எங்கேயோ இருந்து பார்க்குறார், ரெண்டுலேருந்து குரு பார்க்குறார், தொழிலெலாம் இதாகாது, ஆனால் உருட்டல் பரட்டலில் கிடப்பார், கஷ்டங்களில் கிடப்பார், கடனில் கிடப்பார், அதை கிடக்கிறாரு, சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறார். வெளியே தெரியல, வெளியே வரல, ஐயா வந்து இழுத்த பிடிச்ச வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறார், அதுதான் உண்மை. சுத்தம் சூரியனும் கெட்டுப்போய் சூரியனும் பாபத்துவமாகி எல்லா நிலைகளிலும் இருக்குது. ராகு தசை ஆரம்பித்தோன்னா சார் ஊரை விட்டு கடனுக்கு ஓடிவிட்டார்.
தொழிலை விட்டுட்டு ஓடி போயிட்டார். தொழில் சுத்தமாக முடங்கி போய்விட்டது. இவ்வளோதாங்க, இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போகிறோம். அடுத்ததாக மிச்சம் என்ன இருக்குது, இந்த 2 3 11 ரெண்டு 3 11 இடத்தை பற்றி